ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தினம் தினம் நிறைய வித்தியாசமான மித்ஸ்ல இருக்கிற ஒரு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில பல காலமா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள கருப்பு கொடைய விரிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. தெரியாதவங்க வந்துட்டு ஃபாலோ பண்றதை மீறி உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டு விரிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை இன்னுமே தெரியாம ஒரு சில பேர் மித்தாவே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், பல விஷயங்களை வந்துட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், ஹோமங்கள் சொல்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணம் ஒரு குட் வைப்ஸை, குட் ஸ்பிரிட்ஸை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும், வீடு நிம்மதியா இருக்கணும், எல்லாம் நல்லதே நடக்கணும்ன்றதுக்காக தான். அப்படி இருக்கிற ஒரு வீட்டில் நம்ம கருப்பு கலர்ல கொடையை வந்து விரிச்சோம்னா, கொடை எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி தான் இருக்கும், அதாவது பாதுகாப்பு கவசம் மாதிரி தான் இருக்கும். மழையிலேருந்தும் வெயிலேருந்தும் அது நம்மளை பாதுகாக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குட் வைப்ஸோ குட் ஸ்பிரிட்ஸோ என்ன நினைக்குமா, இவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஷீல்டு பத்தல போல, வேற ஏதோ ஒன்னு எதிர்பார்க்கறாங்க, அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கர்ஸ் பண்ணிட்டு போயிடுமா. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் கருப்பு கொடைகளை வீட்டுக்குள்ள விரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது தவறி கூட வீட்டுக்குள்ள கருப்பு கொடையை விரிக்காதீங்க.